சாப்பிட்ட பில்லு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹோட்டல் நேமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அப்பே ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ அப்படியே அது இல்லாமல் இங்கே அங்கேருந்து கேட்டிங்கன்னா அருவி சவுண்டே கேட்குது. ஸோ அப்படியே அவங்க கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க. 3, 2, 1 அப்படியே பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விஆர் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம வந்து கூர்கில் எல்லா பிளேஸும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா லவ் ஃப்ளாரா பெவர்லி ஹில் ரெசார்ட். இதில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். நான் ரூமுடைய ரூம் டூர்லாம் வந்து நான் உங்களுக்கு லேட்டராக காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சுக்கு போகிறோம். ஸோ லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இங்கே லோக்கல் விசிட் வந்து பண்ண போகிறோம். ஸோ லோக்கலில் நம்ம என்னென்னலாம் சுற்றி பார்க்க முடியும், ஸோ கூர்கில் வந்தீங்கன்னாக்கா லோக்கல் விசிட் என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் வந்து போய் பார்க்க முடியும், அது டைமிங் என்ன, ப்ளஸ் அதோடைய என்ட்ரி ஃபீஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சாப்பிட்றது லஞ்சுக்கு வந்து எங்கே வந்து ஹோட்டல் க்ரீனில், இது வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கேரி மெயின்லேயே தான் இருக்குது. ஸோ இங்கே ஆர்டர் பண்ணிட்ட ஹோட்டல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு வந்து போய் காட்டுறோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டாவும், இது வந்து தவா சிக்கனும் பரோட்டாவும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் எப்படி இருந்தது ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு சாப்பிட்ட பில்லு பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஹோட்டல் நேமு. ஆக்சுவலாக வந்து சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பில்லு பார்த்துருப்பீங்க, பில்லு கொஞ்சம் அதிகம்ன்ற மாதிரி ஃபீல் ஆகும், பட் அது நல்லாயிருக்கு, பத்து தான், ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்கள் அடுத்து வேறு என்ன ட்ரை பண்ணி பார்க்கும்போது பத்து தான் உங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்து எங்கே போகிறோன்றத நான் அப்படியே போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அபே ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ அபே ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங்லாம் இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பைக் பார்க்கிங்க்கு வந்து 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப காமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சீசன் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் ரொம்ப காமாக இருக்குது, கூட்டமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அப்படியே நேச்சர் சவுண்டு நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்படியே அது இல்லாமல் இங்கே அங்கேருந்து கேட்டிங்கன்னா அருவி சவுண்டே கேட்குது. ஸோ அப்படியே அவங்க கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கேமராவில் ஒரு மாதிரி க்ரீன் டாட் டாட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து காஃபி கொட்டை. ஸோ காஃபி இதுலேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. இது இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் ரெட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் பழுத்த ஸ்டேஜில் இருக்குது. இதுலேருந்து தான் அவங்க எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. கைஸ் ஆல்மோஸ்ட்டு ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குது. உங்களுக்கு கோப்ரோவில் கேட்குதா இல்லையான்னு தெரியல, பட் லொக்கேஷன் வேறு லெவல். நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மடிகேரி அந்த சென்டர் பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் உங்களுக்கு இங்கே ரீச் ஆகிறதுக்கு. ரொம்ப பக்கம்தான். கைஸ் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? 3, 2, 1 அப்படியே பாருங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா இல்லைன்னு தெரியல, இந்த சவுண்டில் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த அருவி, செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப தண்ணி கம்மியாக தான் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே தண்ணி வருமா, அந்த ரெய்னி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக தண்ணி வரும் அப்படின்னாங்க. பட் இப்போ நம்ம வரும்போது அட்லீஸ்ட் இவ்வளோ வந்திருக்கு, இதுவே சூப்பராக இருக்குது. இன்னும் அப்போ வந்து எப்படி இருக்கும் ஒரு தடவை வந்து பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.